மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். போக்குவரத்து விதிகளை தவறாமல் கடைபிடியுங்கள். பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். உக்ரைன் மீது ரஷ்யா 11வது நாளாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகளை அமெரிக்கா ஒன்று திரட்டி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அடுத்த வாரம் போலந்து, ருமேனியா ஆகிய இரண்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இரு நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்ள உள்ளார். போலந்து, ருமேனியா நாடுகளின் தலைவர்களுடனான சந்திப்பின் போது ரஷ்யாவின் நியாயமற்ற உக்ரைன் படையெடுப்பிற்கு அமெரிக்காவின் கண்டனத்தை அவர் எடுத்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மவுண்ட் ரோட் தர்கா எனப்படும் ஹஸ்ரத் சையத் மூசா ஷா காதிரி தர்காவில் நடைபெறும் விழாவை ஒட்டி கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை காஜி முகமது அயூப் சாஹோ தொடங்கி வைத்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சு மஸ்தான், சிறுபான்மையினர் நல ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன், சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 3 நாள் நடைபெறும் விழாவில் அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு உலக அமைதி மற்றும் கொரோனா தொற்றில் இருந்து விடுபட சிறப்பு வழிபாடு நடத்துகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து உள்ளது. அணைக்கு வரும் நீரின் அளவு தற்போது 451 கன அடியாக உள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 106 அடியாக உள்ளது. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்திற்குள் புகுந்த 5 அடி பாம்பை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். இருசக்கர வாகனத்திற்குள் பாம்பு புகுந்திருப்பதாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் குறிப்பிட்ட வாகனத்தின் இருக்கையை அகற்றி 5 அடி நீளமுள்ள சாணை பாம்பை பத்திரமாக மீட்டனர். இச்சம்பவத்தால் காவல் ஆணையர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.